வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை இரண்டாம் பருவத்தோட இயல் இரண்டு வரை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் மூன்று, கவிதை பழை. தலைப்பு: நானிலம் படைத்தவன். நுழையும் முன் காடுகள் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளத்தில் திருத்த விளைநிலங்கள் உருவாக்கினான். என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு கடல் உரம், காடுகள் உரம், அப்படி தான் மனிதன் வாழ ஆரம்பித்தான். நாகரிகம் அப்படி தான் உருவாச்சு. பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். மக்கள் என்ன பண்ணான், அவன் கூட்டம் கூட்டமாக கூடி வாழ்ந்து தான் நாகரிகமே உருவாச்சு. பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மை அறிவும் வாருங்கள். அடுத்த பகுதி: நூல்வெளி. இப்பாடலை எழுதியவர் முடியரசன். முடியரசன் இயற்பெயர் துறைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாகை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி எனும் பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வம் என்னும் நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், அடுத்த பகுதி பாடல்: கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியே, மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற, பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றாள். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல், நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் மாந்தனவன், ஆழ்கடல் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சோழும் பனிமழை சுற்றி கொடி பொறித்தாள், முக்குளித்தால் ஆழிக்கும் முத்தெடுத்தால் தோணிக்குள், எக்கழிப்பு மீதுறும் ஏழ மிளகு முதற், பண்டங்கள் ஏற்றி பயனழுகும் வாணிகத்தால், கண்டங்கள் சுற்றி கலைமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். அடுத்தது பாடல் பொருள்: தமிழின் கற்கள் முட்களும் நிறைந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். என்ன பண்ண, முத கல் முள்ளுமா இருந்தது, அதை சீர் பண்ணி அதை வாழ தொடங்கினான். தனக்கேற்றவர்கள் மாத்தி கொண்டான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ஐவகை நிலங்கள் பேசாதான் நாடுகளை பிரித்து மனிதன் வாழ ஆரம்பித்தான். என நிலத்தை நால்வகைப்படுத்தி நாகரிக மனிதன் அவன். பாலைங்கிறது நமக்கு கிடையாது, அதனால் அது நமக்கு இது கிடையாது. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பாலைவனம் பகுதி தான். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்க்களத்தில் எளிதாக வெற்றியும் கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியும் நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்கள் ஏற்றி கண்டங்கள் நாள்தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலின் உலகை வளம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். இதுவே இந்த பாடலோட பொருள். அடுத்த பகுதி இயல் மூன்று, கடலோடு விளையாடு. நுழையும் முன் முதல் பகுதி: பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதாவது அவங்கள அசதியை போக்குறதுக்கும், அவங்கள நீண்ட நேரம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அதை அந்த அசதி களைப்பும் ஏற்படாமல் இருக்க தான் உற்சாகமூட்டவும் அந்த பாடல்களை பாடுவாங்க. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தம் கூட்டாளியாக கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அம்மீனர்கள் பாடல்களை நம்ம கேட்போம். இது மீனவர் பற்றிய பாடல் தான். அடுத்தது நூல் வழி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடும் பாடலில் நாட்டுப்புற பாடலாகும். காதலால் கேட்கும் வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். அதாவது எழுத்து இலக்கியம் கிடையாது. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதல தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்களும், தாலாட்டு பாடல்கள் முதலியனும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இப்பாடல் சுசக்திவேல் தொகுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலேந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்த பகுதி பாடல்: விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, வெறிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கு மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது கூட ஐலசா, வெண்மணலே பஞ்சிமத்தை ஐலசா, விண்ணின இடி காணும் குத்து ஐலசா, பாயும் புயல் நம் மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதர் சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கு மீன்கள் நல்பொருள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, முச்சிடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா,
தொழு தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. அடுத்த பகுதி பாடலின் பொருள். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அங்கு அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள், அந்த நட்சத்திரங்களே அதான், விரிந்த கடலே பள்ளிக்கூடம். அவங்களுக்கு கற்றுத்தர அனுபவங்களை பாடம் சொல்லித்தரது கடல் தான். கடல் அலையே தோழன், அது வந்து மோது மோது இல்லையா, அது ஏதோ கதை சொல்கிற போல அவர்களுக்கு தோணும். மேகமே அவங்களோட குடை, வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, அதாவது அந்த மணல் இருக்கு இல்லையா அவங்க தூங்குறதுக்கு போனால் மெத்தையாக இருக்குமா. விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, அந்த மின்னல் இடி மழையெல்லாம் வரும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியோட இசை எழுப்பி பாட்டு பாடுவாங்க. சீறி வரும் புயலே விளையாடும் மூஞ்சல், அது மேலே எங்கேயும் போய் 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 தானே அந்த கடலுக்குள்ளே அந்த அவங்க ஒவ்வொரு நாளும் போய் 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 அந்த காற்றுல வராங்க, அதனால அது ஊஞ்சல். பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அவங்களுக்கு தினந்தனா அந்த பனிமூட்டம்தான் அவங்களுக்கு போத்திக்கிற போர்வம் மாதிரி. அனல் வீசும் கதிரவன் ஒளி சுடர் தான் அவங்களுக்கு மேற்கூரை, அந்த நமக்கு இருக்கிற வீட்டு கூரை மாதிரி அவங்கள பொறுத்தவரையில் அந்த வெயில் தான் அவங்களுக்கு மேற்கூரை. கட்டுமரம்தான் அவர்களின் வாழும் வீடு, மீனவர்களோட வீடு அவங்களோட கட்டுமரம் தான். மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவரோட செல்வம். கடல் மீனவர்களுக்கு எல்லாமே மீன் தான் செல்வம். முழு நிலவு தான் அவரோட கண்ணாடி, அவங்க பார்க்குற கண்ணாடி. மூச்சடைக்கு செய்யும் நீச்சல் அவர்களோட தவம், வானமே அவர்களோட வணங்கும் தலைவன். இவற்றுக்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கிறன. அவங்க கடலில் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றதான் இந்த வாழ்முறை தான் கூறுற பாடல் இது. இந்த நெய்தல் திணை கடலும் கடல் சார்ந்த இடம், மக்கள் பரதவர் பரத்தியர், தொழில் மீன் பிடித்தல் உப்பு இழைத்தல் பூ தாழம்பு. அடுத்த பகுதி உலநடை வளரும் வணிகம். இதை நுழைய முன் பார்ப்போம், மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு நாட்டோட முதுகெலும்பே பொருளாதாரம் தான், விவசாயம் அந்த பொருளாதாரம் தான் நாட்டோட முதுகெலும்பே. வணிகம் இல்லையில் மனிதர்கள் நம் தேவைகள் எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகள் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்கள் பல வகையான உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கின. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தன. அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறை, அதாவது பருப்பு கொடுத்தா உளுந்து உங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடுங்க, அப்புறம் நானே உருவாச்சு. இன்றைய காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வளரும் வணிகத்தை பற்றி தான் நம்ம எப்படியெல்லாம் வணிகம் வளர்ந்ததுங்கிறத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமும் வாங்குவான். அதாவது சில பொருட்கள் நாம் உற்பத்தி பண்ணுவான், சிலது பிறரிடம்தான் வாங்க வேண்டிய அவனோட நிலைப்பாடு. தான் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் வாங்குவதற்கும் பிறருக்கும் விற்பதே வணிகம். வணிகங்கிறது கொடுத்து கொள்ளும், திரும்பி வாங்கணும் இல்லையா, அந்த பண்டமாற்று முறை தான். பொருள்களை விற்பனை செய்பவர் வணிகர், வாங்குவோர் நுகர்வோர் ஆவர். அடுத்த தலைப்பு பண்டமாற்று வணிகம். நம்மிடத்தில் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதே பண்டமாற்று முறை. நமக்கு தேவைக்கு அதிகமாக பொருள் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்குவோம் தான் பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றன. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றன. இச்செய்தி சங்க இலக்கியங்கள் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கு பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றன. அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படுத்தும் பொருள்களை தருகின்றன. இந்த காலத்தில் இப்போ நம்ம கடைகள்லாம் பழைய பேப்பர்லாம் போட்டால் திருப்பி என்ன பண்ணுறோம், பாத்திரங்கள்லாம் வாங்குகிறோம். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்த தலைப்பு வணிகத்தின் வகைகள். வணிகத்தில் தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளை வண்டிகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக செல்வார்கள். என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டமாக போயிருக்காங்க. இக்குழுவை வணிக சாத்து என்பர். கடல் வழியாக கப்பல் மூலம் பொருட்கள் அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். அதாவது கடல் அண்டை நாடுகளுக்கு கடல் மூலியமாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. கப்பல்கள் வந்து நின்று போதும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். நம்ம கப்பல்லாம் நிற்கிறோம் இல்லையா, அது வந்து துறைமுகம். துறைமுகங்கள் நகரப்பட்டினம் பாக்கம் என்று குறிப்பிடப்பட்டது. அந்த இடத்த பட்டினம், இப்போ நாகப்பட்டினம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி அரும்பாக்கம் அந்த மாதிரி சொல்லியா பாக்கம் என்று அங்கெல்லாம் என்ன இருக்கும், துறைமுகம் இருக்கும். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தின் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன.
தமிழ்நாட்டு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகமாகும். ஒன்றுக்கு மேற்பட்டோ இணைந்து முதலீடு செய்து நடத்துவதே நிறுவன வணிகமாகும். இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதி இருக்கு. தந்தா நாடு விளைந்த வெண்ணெய் தந்த பிறர் உப்பின் கொள்ளை ஆற்றி என்ற பாடலோடு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு சிறு வணிகம். நம் அன்றாட தேவைகளுக்காக பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்களே சிறு வணிகர்கள். நம்ம வீட்டு வாசலில் வந்து விற்கிறாங்களே அவங்க தான். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வ தலையில் சுமந்து விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்புள்ளவர்கள். அதாவது சிறு வணிகர்கள் மட்டும்தான் நம்ம நுகர்வோருடன் நேரடி தொடர்புள்ளவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும் முதலாளிகிட்டேருந்து பொருட்களை வாங்கி வருவாங்க. அடுத்தது பெரும் வணிகம். பெருந்தொகை முதலீடு செய்து பொருளை அதிக அளவில் திரட்டி விற்பனை செய்வது பெருவணிகம். பெருவணிகத்தின் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுடன் விற்பனை செய்வர். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு உள்ளது, ஆனால் பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் தொடர்புகள் கிடையாது. அடுத்தது ஏற்றுமதியும் இறக்குமதி. ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதியாகும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து நமக்கு கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வணிகத்தில் நேர்மை, அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தன என்பதனை இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறம் தம் போல செய்ன திருக்குறள் என்னும் திருக்குறள் வணிக நேர்மை பற்றி கூறியது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறர் கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொள்ள மாட்டார்கள். எனவே வணிகரை நடுநின்ற நன்னெஞ்சினார் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. அடுத்த தலைப்பு இணையவழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரமில்லாதவர்கள் இணைய வழி வணிகம் உதவுகிறது. அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் சொல்கிறோம் இல்லையா, இன்றைய காலகட்டத்தில் அதுதானே ரொம்ப பிரபலமாக இருக்குது. இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு பல உள்ளன. இவற்றில் இணையதளம் பக்கத்தில் தமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். பொருட்கள் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதை கம்பாரிசன் எவ்வளோ விலை என்னங்கிறத கம்பாரிசன் பண்ணிக்கலாம். நமக்கு பிடித்த பொருள் நம் வீட்டிற்கே வரவழைப்போம். அமேசான்லாம் இருக்கலையா, ஃப்ளிப்கார்ட், அதெல்லாம் தான். பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலம் பணத்தையும் செலுத்தலாம். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாகவும் வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகம் இன்னும் பல புதுமைகளை வரக்கூடும். இப்பாடம் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வணிகம் எப்படியெல்லாம் வளர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிற மாணவர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.